உலகத்தில் அனைவராலும் தற்பொழுது பேசப்படுவது 5G. இதன் தேவை மற்றும் அவசியம் குறித்து சிறப்பு கண்ணோட்டத்தை நாம் இப்பொழுது காண்போம். இணையம் உலகை ஒரு குடையின் கீழ் இணைத்திருக்கிறது என்றால் அது மறுக்க இயலாதது. உலகில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் ஒரு நொடியில் நாம் அறிந்து கொள்ள இணையம் உதவுகிறது. கால மாற்றத்திற்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ஏற்ப இணையத்தின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. தற்பொழுது 5ஆம் தலைமுறைக்கான அலைபேசியை அடிப்படையாக கொண்ட இணையதள தொழில்நுட்பமே 5G எனப்படும். இது முந்தைய 4G எனும் 4ஆம் தலைமுறைக்கான தொழில்நுட்பத்தை விட பன்மடங்கு வேகமாக பதிவிறக்கம் மற்றும் பதிவேற்ற வேகத்தை கொண்டிருக்கும் என்று கருதப்படுகிறது. அந்த வரிசையில் 5G மலேசிய தொலைத்தொடர்பில் புதிய பரிமாணம், இதோ வந்துவிட்டது 5G. அனைத்து பொருளாதார துறைகளும் 5G மூலமான நன்மைகளை அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 4வது தொழிலியல் புரட்சி, டிஜிட்டல் உருமாற்றம், இணைய சேவைகள், இளைய தரவுகள், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை வழங்குவதில் ஒரு புதிய சுற்றுச்சூழல் முறையை இது வழங்குகிறது என்று மலேசிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு கைபேசி நெட்வொர்க் நடத்துனர்களின் தற்போதைய முக்கிய தளங்களுக்கான தடையற்ற ஒருங்கிணைப்பின் வழி மலேசியாவில் 5G சேவைகளை ஏற்றுக்கொள்வதை துரிதப்படுத்துவதுடன் டிஜிட்டல் பிரிவினையை குறைக்கும் என்று தகவல் தொடர்பு பல்லூடக அமைச்சர் தன் ஸ்ரீ டத்தோ ஸ்ரீ பங்க்லிமா ஹஜி அன்வார் பின் மூசா தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து 5G சேவைக்கான கட்டணங்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு ஜெகாபைட் அளவுக்கும் 20 காசுகளுக்கும் குறைவான கட்டணம் இருக்கும். இது ஒரு ஜிபிக்கு 45 முதல் 55 சென்கள் என்ற விகிதத்தில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களால் தயாரிக்கப்படும். 4G சேவையின் தற்போதைய அதிகரிக்கும் செலவை விட மிகவும் மலிவானது என்று செனத்தோத்தங்கூடத்தோ ஸ்ரீ உத்தமா ஜஃபூர் பின் தன்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். 5G இல்லாத ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பை இழப்பதற்கு சமம். 4G நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளின் ஒரு கண்ணோட்டம். நீங்கள் எதிர்பாராத வேகத்தை விட கோப்புகளின் பதிவிறக்கம் மெதுவாக இருப்பதால் எத்தனை தடவை நீங்கள் விரக்தி அடைந்திருக்கிறீர்கள்? இது போன்ற நேரங்களில் நாம் செலுத்தும் கட்டணத்திற்கு ஏற்ற வேகமும் ஆற்றலும் இல்லாததால் நமக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளால் ஏமாற்றம் அடைகின்றோம். உண்மையாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்று நினைக்கும் சூழ்நிலை வரும்போது இன்னும் அதிகமாக வேண்டும் என விரும்புகிறோம். நிலைமையை இன்னும் மோசமாக்கும் வகையில் சீரற்ற தரவு வேகம் மற்றும் பயன்பாடுகளில் இடையூறுகள் ஏற்படும் போது இப்போது இங்குள்ள நமது சூழ்நிலைகளை மட்டும் இது பாதிக்காது, ஆனால் நமது வாழ்வாதாரமும் வணிகமும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இது அதிகமாகும். மலேசியாவின் தற்போதைய 4G பயன்பாட்டில் உள்ள சவால்களையும் கூறுகளையும் பார்க்கும்போது இந்த பிரச்சனை பரவலாக உள்ளது என்பது தெரியவரும். கடந்த ஆண்டு மட்டும் மலேசியர்களின் கைபேசி தரவுகள் பயன்பாடு 2020 முதல் 2021 வரைக்குமான ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 35.2 விழுக்காடு என ஆசியானில் மிக உயர்ந்த மட்டத்திற்கு அதிகரித்துள்ளது. 5G நன்மைகளின் அறிமுகம் மற்றும் அது ஏன் உடனடியாக அவசியமானது. எதிர்காலத்துடன் மக்களை இணைப்பது. இணைப்பு என்பது எதிர்கால உற்பத்தி திறனின் மையமாகும். மேலும் டிஜிட்டல் மயமாகும் உலகளாவிய நிலையை நோக்கி அதன் நகர்வின் ஒரு பகுதியாக மாறுவதற்கு மலேசியர்கள் தயாராக உள்ளனர். இன்று நாம் 5G புரட்சியின் உச்சத்தில் இருக்கிறோம். நாடு முழுவதும் துரித வேகத்தில் இணைய இணைப்பு கிடைப்பதுடன் இதுவே டிஜிட்டல் முறையில் இயங்கும் ஆற்றல் மற்றும் போட்டி திறனின் எதிர்காலத்தை வழிநடத்தும். 4G அளவை விட 100 மடங்கு வேகத்தில் செயல்படக்கூடியது, அதிக திறன் வாய்ந்தது. தாமதம் என்பது கிட்டத்தட்ட 0%. டிஜிட்டல் பொருளாதாரத்தில் புதுமைகளின் அறிமுகம் மற்றும் சமூக ஊடகத்திற்கான பல்வேறு தீர்வுகளை 5G புரட்சி வழங்குகிறது. வரம்பற்ற சாத்திய கூறுகளை உள்ளடக்கி நாடு தழுவிய நிலையில் தடையற்ற இணைப்பை வழங்க முடியும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இயற்கை நுண்ணறிவு, மிகப்பெரிய அளவிலான இயந்திர வகை தொடர்பு மற்றும் தீவிர நம்பகமான தாமதத்தை குறைக்கும் தொடர்பு ஆகியன இவற்றுள் அடங்கும். புதிதாக மேம்படுத்தப்பட்ட தொழில் நடைமுறைகளின் செயல்பாட்டை இது உயர்த்த உள்ளது. ஆகவே உலகளாவிய நிலையில் ஒவ்வொரு நாட்டிலும் கோட்டா போட்டி தன்மையும் ஆற்றலும் துரிதமாக வரையறுக்கப்படும் நிலையில் காலம் தாழ்த்தாமல் 5G தொழில்நுட்பம் மற்றும் சேவைகளை மேம்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான அவசர தேவை மலேசியாவுக்கு உள்ளது. மலேசியாவின் போட்டித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு 5G பொருளாதார தேவைக்கு மிகவும் முக்கியமானது என்று டாக்டர் ஃபர்டுல்லா ஜுஹாய்மி அப்துல் மாலிக் தெரிவித்தார். மலேசியாவிற்கு 5G அமல்படுத்த சிறப்பு பரிந்துரை வாகனமாக கடந்த மார்ச் 1ஆம் தேதி நிதி அமைச்சு DNB தோற்றுவித்தது. DNB முற்றிலும் நிதி அமைச்சுக்கு சொந்தமானது.
நாட்டில் 5G சேவையை வழங்கவும் இந்த சட்டத்தின் கீழ் மற்ற உரிமைகளை உட்படுத்தவும் 1998 தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் அதற்கான லைசன்ஸ் வழங்கப்பட்டது. 10 ஆண்டுகளில் டிஎன்பி 16.5 பில்லியன் வெள்ளி மதிப்பிலான சேவையை வழங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது டிஎன்பி வர்த்தக அடிப்படையொட்டி உள்நாட்டு நிதி நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும். நாட்டு மக்களுக்கு 5G சேவையை வழங்குவதில் அரசாங்கத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற நாங்கள் தொடர்ந்து முழு ஆதரவு வழங்குவோம். நாட்டுக்கு 5G சேவையை வழங்க எங்களின் ஆதரவை நிலைநிறுத்தியுள்ளோம் என நாங்கள் நம்புகிறோம் என்று டெலிகாம் மலேசியா பஹாத் மற்றும் குரூப் தலைமை செயல்முறை அதிகாரி இம்ரி முக்தார் தெரிவித்தார். ஒற்றை மொத்த நெட்வொர்க் மூலம் மக்களுக்கு 5G சேவைகளின் விலை குறையும். வரும் 2024 நாட்டின் 80 விழுக்காடு பகுதிகளில் 5G சேவையை அமல்படுத்த 5G தொழில்நுட்பத்தை கொண்டு வர சாத்தியமான விரிவான முதலீடு தேவை. இதன் காரணமாகவே நல்ல நோக்கத்திற்காக ஒற்றை மொத்த நெட்வொர்க் வழங்கும் முறை தேர்வு செய்யப்பட்டது. இந்த ஒற்றை மொத்த நெட்வொர்க்கின் முதலீடாக விளங்கும் டிஜிட்டல் நேஷனல் பர்ஹாட் புறநகர் பகுதிகளில் அதிகமான நெட்வொர்க் சேவையை வழங்க வழிவகுக்கும். இது தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் 4G வெளியீட்டின் தேவை மற்றும் லாபம் சார்ந்த விவகாரத்தில் இது மாறுபட்டது. டிஎன்பி தற்போதுள்ள உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் தனது செயல்திறனில் கவனம் செலுத்துகிறது. வரும் 10 ஆண்டுகளுக்கு 5G நெட்வொர்க்கின் அமலாக்கத்திற்கு 16.5 பில்லியன் செலவாகும் என்று தெரிய வருகின்றது. மேலும் செய்திகளுக்கு மக்களோசையின் அகப்பக்கத்தை வலம் வாருங்கள்.